स्टार्स। இங்க நாம சிக்கன் ரோஸ்ட் பண்ண போறோம், அது வித்தியாசமா வாழை இலைக்குள்ள சிக்கனை வச்சு அத ரோஸ்ட் செஞ்சு சாப்பிட போறோம். இன்னைக்கு செம்மயா இருக்க போது, இத நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம வாழை இலை சிக்கன் ரோஸ்ட் எப்படி செய்யணும் பார்க்கலாம். சிக்கன் குரிய மசாலா அத இந்த வீடியோல சொல்லிருக்கோம். நீ சிக்கனை பெருசா போட அவசியம் இல்ல, உங்களுக்கு ஏத்த சைஸ்ல வெட்டி போட்டுக்கங்க. ஒருவேளை நீங்க பெருசா செஞ்சீங்கனா நாங்க போற மாதிரியே லெக் பீஸ் வெக்கமா எடுத்துக்கங்க, அப்பதான் ரோஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க நம்ம ரோஸ்ட் குரிய மசாலாவ ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். முதல்ல நாலு பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். அடுத்து வெட்டி வச்ச இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம், இப்போ ஜீரகம் 20 கிராம், முழு மிளகு 10 கிராம், அப்புறம் மிளகாய் தூள் 10 கிராம், சிக்கன் மசாலா 10 கிராம், அடுத்து மல்லி தூள் 15 கிராம், கடைசியா தேவையான உப்பு போட்டு சிறிதளவு தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் பாத்தீங்கன்னா நல்லா ட்ரையா இருக்கும். அதனால பெரிய சிக்கனா செய்யும்போது சிக்கனை நல்லா கோடு போட்டுக்கங்க, அப்பதான் மசாலா உள்ள வரைக்கும் நல்லா சாரும். இப்போ இன்னும் சில பொருட்களை ஆட் பண்ணி சிக்கன் மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். வாங்க ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு கீறி வச்ச சிக்கன் 1 கிலோ, இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். அடுத்து 20 ml அதாவது 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊத்திக்கலாம். அப்புறம் அரை எலுமிச்சபழ சாறு, இப்போ கரம் மசாலா 1 20 கிராம், கடைசியா நம்ம எப்பவும் யூஸ் பண்ற அலையாத்தி மரச்சக்கல ஆட்டின சுத்தமான கடலெண்ணெய் 50 ml ஊத்திக்கலாம். இந்த எண்ணெயை நீங்களும் வாங்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. இப்ப எல்லாத்தையும் கிளறி உப்ப சரிபார்த்து வச்சுக்கலாம். இந்த சிக்கன் கண்டிப்பா மசாலாவில் ஒரு அரை மணி நேரம் ஊறணும். வாழை இலையில இந்த ரோஸ்ட் செய்யறதுனால வாழை இலையை அந்த சிக்கனுக்கு ஏத்த சைஸ்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல வாழை இலையை யூஸ் பண்ணும்போது லைட்டா நெருப்புல வாட்டிக்கங்க, அப்பதான் சிக்கன் வச்சு மடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப வாங்க அது எப்படின்னு பாக்கலாம். வாழை இலையை இந்த மாதிரி லைட்டா வாட்டிக்கங்க. இப்ப வாழை இலையை விரிச்சு சிக்கனை எடுத்து வாழை இலை மேல வச்சு இலைய மடிச்சு நாரால கெட்டிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லா சிக்கனையும் அதுக்கேத்த மசாலாவோட வாழை இலையில கட்டி ரெடி பண்ணிக்கங்க. இப்ப தோசைக்கல்ல வச்சு தேவையான எண்ணெயை ஊத்தி இந்த சிக்கனை ஒவ்வொன்னா ஒரு 20 நிமிஷம் திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்து அதை அப்படியே வாழை இலை வாசல சும்மா கம கமனு சாப்பிட்டோம்னா சுவையான வாழை இலை சிக்கன் ரோஸ்ட் ரெடி. இப்ப தோசைக்கல்ல வச்சுக்கலாம். அலையாத்தி கடலெண்ணெய் தேவையான அளவு ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு, இப்ப இலையை எடுத்து தோசைக்கல் மேல வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஆகுது, இந்த மாதிரி இலை மாறணும். அவ்வளோதான், இப்போ எடுத்துடலாம். வாழையில சிக்கன் ரோஸ் ரெடி ஆச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். சிக்கன் ரோஸ் சொல்லவே தேவையில்லை, வாழையில வாசத்தோட செம்மையா இருக்கு. இதை நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, அசந்து போவீங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம இதை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் அடுத்த நல்ல வீடியோட சந்திப்போம். பை.